தூத்துக்குடியில் உலக பிரசித்தி பெற்ற புனித பனிமய மாதா பேராலய திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். வணக்கம் மோகன்ராஜ், தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. தூத்துக்குடியில் உலக பிரசித்தி பெற்ற 438 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பனிமய மாதா பேராலய திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தூத்துக்குடி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள பனிமய மாதா ஆலயம், இந்த ஆலயம் கத்தோலிக்க திருச்சபையால் பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றது. இந்த ஆலய திருவிழா ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை தொடர்ந்து 10 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும். இத்திருவிழாவில் கத்தோலிக்கர்கள் மட்டுமின்றி அனைத்து சமுதாய மக்களும் ஜாதி மத இன வேறுபாடு இன்றி கலந்து கொள்வார்கள். கொரோனா தொற்றின் காரணமாக ஊரடங்கு உள்ள நிலையில் ஆலயத்தின் 438ஆம் ஆண்டு திருவிழா மக்கள் பங்கேற்பின்றி இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கொடியேற்றத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீவன் ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலியானது நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஆலயத்திலிருந்து மாதா உருவம் பொறிக்கப்பட்டிருந்த கொடி ஆலயத்தின் முன்புறம் உள்ள கொடிமரத்திற்கு கொண்டு வரப்பட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது. தொடர்ந்து பனிமய மாதா உருவம் அச்சிடப்பட்டிருந்த கொடியும் அதனோடு வண்ண வண்ண கொடிகளும் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து திருவிழாவில் தினசரி சிறப்பு திருப்பலிகள் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஆலயத்திற்குள் நடைபெறுகிறது. இதில் மக்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பிரார்த்தனை நிகழ்வுகளும் உள்ளூர் தொலைக்காட்சி வாயிலாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. மக்கள் யாவரும் உலக நன்மைக்காகவும் கொரோனா எனும் கொடிய நோய் தொற்றிலிருந்து இந்த உலக மக்கள் விடுபட வீட்டிலிருந்து பிரார்த்தனை செய்ய மறைமாவட்ட ஆயர் ஸ்டீவன் ஆண்டகை கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திருவிழாவில் அரசின் உத்தரவை மீறி மக்கள் யாரும் கலந்து கொள்வதை தவிர்க்கும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வர்ணியா. தூத்துக்குடியில் உலக பிரசித்தி பெற்ற புனித பனிமய மாதா பேராலய திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் தர கேட்டோம். நன்றி மோகன்ராஜ்.